ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்க பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நடக்கும். பொதுவாகவே ஜூலை மாதத்தில் உங்கள் ராசிக்கு சிறப்பான பலன்கள் நிச்சயமாக உண்டு, ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பாக உண்டு. அதில் நிச்சயமாக நல்ல விதமான முன்னேற்றங்கள் உண்டு, உங்கள் முயற்சிகளுக்கு பலிதமான பலன் உண்டு. கடந்த காலகட்டங்களில் இருந்த அந்த கஷ்டங்கள் மாறுதல் ஒரு விதத்தில் அதிலிருந்து கடந்து வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான கும்பராசியில் சனீஸ்வர பகவான் இருந்து அவருடைய பத்தாம் பார்வை உங்கள் ராசியை பார்வையிடுறாரு. உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான மேஷ ராசி அவருடைய மூன்றாம் பார்வையாலையும், உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான சிம்ம ராசி அவருடைய ஏழாம் பார்வையாலும் பார்வையிடுறாரு. உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான சிம்ம ராசியில் வந்து திக்பலம் பெறாரு. ஆல்ரெடி அதை நம்ம ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல உங்கள் ராசிநாதன் திக்பலம் பெறது ஒரு வகையில் சிறப்பு. அவருடைய ஏழாம் பார்வை சனிக்கும், சனியுடைய ஏழாம் பார்வை அவருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதுனால இது கொஞ்சம் கலப்பு பலன் தரக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டது, ஓகேங்களா? அதே மாதிரி செவ்வாயுடைய நான்காம் பார்வை உங்கள் ராசியையும் வந்து பார்க்குறாரு. அப்போ சொந்த வீட்டை அவர் பார்க்கறதுனால வலுப்பெறக்கூடியது உற்சகம் தான். பட் இந்த இடத்துல நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது முன்கோபத்தை நிச்சயமாக குறைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தில் அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க. குடும்பத்தில் வாக்குவாதம் கூடாது. எந்த ஒரு விஷயத்துலையுமே கூட நீங்கள் கொஞ்சம் இறங்கி போங்க, தப்பு இல்லை. நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதுனால நிச்சயமாக கெடமாட்டீங்க, அது நிச்சயம் உண்டு. அதனால் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது உச்சக ராசிக்கு ரொம்ப நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. ஏன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான மேஷ ராசியில் குருவும் கூட இருக்கிறதுனால கடன் வம்பு வழக்கு பிரச்சனைகள் அப்படின்ற விஷயத்தில் ஈஸியாக கொண்டு போய் மாட்டி விட்டுருவார் குரு, சரிங்களா? அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கூடுதல் கவனத்துடன் இருப்பது சிறப்பு, அது உங்கள் நன்மைக்காக, சரிங்களா? அதே மாதிரி கடன் கொடுப்பது அல்லது கடன் வாங்குவது, பணம் கொடுக்கல் வாங்கல் கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா கடந்த மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் நல்லாயிருக்கும், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி மாணவ மாணவிகளை பொறுத்தளவுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தணுங்க. மனசை ஒருநிலைப்படுத்தணும். உங்களுடைய மனது ஒரு நிலையில் இருக்காது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நினைப்பீங்களோ வச்சு அதை செயல்படுத்த முடியாது. அது மாணவ மாணவிகள் மட்டும் கிடையாது, பொதுவாக உச்சக ராசியில் உள்ளவர்களுக்கே அந்த செயல்பாடு தான் இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை திட்டமிடுவீங்க, இதை இப்படி செய்யணும், இதை இந்த மாதிரி செய்தால் நல்லாயிருக்கும். பட் அதனுடைய செயல்பாடுகள் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு உங்களால் அதை சரியாக கொண்டு போய் முடிக்க முடியாது. கால விரயமாகும், தடைகள் படும். நீங்கள் பிளான் பண்ணுவீங்க, திட்டமிடுவீங்க, திட்டமிடுவதை செயல்படுத்த இயலாது. இந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொண்டுட்ருக்கீங்க. பட் இந்த மாதம் அது ஓரளவுக்கு குறையும். அதனுடைய தாக்கத்தின் தன்மை இந்த மாதத்தில் நிச்சயமாக குறையும். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு சூரியன் இப்போ வந்து இருக்கிறது எட்டாம் இடமானது, சரிங்களா? எட்டாம் இடமான மிதுன ராசியில் இருக்கார். இந்த மாதம் மையப்பகுதி வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான கடக ராசிக்கு வராரு. அப்போ ஒன்பதாம் இடம் தந்தைக்கு காரகம் வகிக்கக்கூடிய சூரியனே அந்த இடத்துக்கு வரும்போது காரகோ பாவனாஸ்தின்னு சொல்லுவாங்க. அப்போ தந்தைக்கும் உங்களுக்கும் ஏதேனும் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை தந்தை வழி வர்க்கத்தோடு, அதாவது உங்கள் தந்தை சொந்தக்காரரோடு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நிதானமாக இருங்க, கோவப்படாதீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் கோவப்படுற ஒரு அமைப்பு உண்டு. ஏன்னா உங்கள் ராசியும் அதனுடைய வலுவான நிலை. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஜோதிடம்ன்றதே வந்து அளவு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கிரகம் வலுப்பெறுது அப்படின்னா அது ஒரு அளவு. அளவு மீறும்போது அதனுடைய தாக்கம் அதிகாரமாக மாறும். அப்போ அந்த இடத்துல நீங்கள் அதிகாரம் கோவப்படும் போது அதனால் ஏற்படக்கூடியது விரயம் தான் மிஞ்சும், சரிங்களா? அப்போ நீங்கள் கோவப்படாமல் நிதானமாக இருங்க. மற்றபடி உங்களுடைய வேலைகள் எல்லாமே இந்த காலகட்டம் நிச்சயமாக நல்லாயிருக்கும். கடந்த காலகட்டங்களை காட்டிலும் இப்போ உங்களுடைய வேலை செயல்பாடு, நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு முயற்சிகள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் நிச்சயமாக வந்து ரிச்சக ராசியை பொறுத்த அளவுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான பலன்கள் உண்டு. எண்ணிலடங்காக வெற்றி பெற வேண்டும் என்பது என்னுடைய மன விருப்பம். நல்லதே நடக்கட்டும், நம்பிக்கையோடு இருங்க. முயற்சிகளில் முழுமையாக கவனம் செலுத்துங்க. வேலை வியாபாரம் தொழில் செய்கிறவங்க, உயரதிகாரி, சக பணியாளர்கள் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக தான் இருப்பாங்க. நீங்கள் அனுசரித்து விட்டு கொடுத்து போனால் உங்களுக்கு வீரியத்தை விட இந்த காலகட்டம் காரியம் முக்கியம். கோவப்படுறதை விட உங்களுடைய வேலை ரொம்ப முக்கியம். நீங்கள் முடிக்க வேண்டிய விஷயம் ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று. அதனால் நிதானமாக இருங்க, நிச்சயமாக எல்லாம் நல்லபடியாக இருக்கும். தன்னம்பிக்கையோடு இருங்க. குலதெய்வ வருள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா? நீங்கள் முயற்சி பண்ணுங்க, முயற்சியில் வெற்றி கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு இஷ்ட தெய்வங்களை வணங்கிட்டு உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்கிறதன் மூலமாக இன்னும் சிறப்பாக இருக்கும். எப்போவுமே நெகட்டிவாக நினைக்காதீங்க, பாசிட்டிவாக. நீங்கள் இழந்தது எதுவாக கூட இருக்கட்டும், நீங்கள் தன்னம்பிக்கை இழக்காத வரலும், நீங்கள் இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை திரும்ப பெற முடியுன்றது மட்டும் உங்கள் நினைவில் இருக்கட்டும், சரிங்களா? ஏன்னா லைஃப்பில் அதீத ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு கட்டத்தில் தோற்று அந்த தோத்ததின் வலி வேதனை அதிலிருந்து மீண்டு வரும்போது உங்களுடைய லைஃப்பில் ஜெயிச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருங்க. எதுக்காகவும் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, எல்லாமே மாறும். வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அந்த ஏற்றம் நமக்கு முன்னேற்றத்தை தரும், இறக்கம் அனுபவத்தை தரும். அனுபவம் என்றைக்கும் துணை நிற்கும், சரிங்களா? அதனால் நிச்சயமாக எல்லாம் நல்லபடியாக இருக்கும். தன்னம்பிக்கையோடு இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.